அதிமுக எம்எல்ஏக்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். காலையில் வரும்படி கட்சி சார்பில் அறிவுறுத்தல் என்ற முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரார்த்தனை. நலம் பெற கருணாநிதி, லாலு பிரசாத், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்களும் விருப்பம். அரசியலில் பல தடைகளை கடந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போதைய சோதனையையும் கடந்து வருவார். பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. முதலமைச்சர் நலமறிய அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக திரண்ட அதிமுக தொண்டர்கள் விடிய விடிய நெஞ்சுரக பிரார்த்தனை. உடல்நலம் தேறி வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை. மருத்துவமனையை சுற்றி 2000 போலீசார் குவிப்பு. சுற்று வட்டாரத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவக் குழுவுடன் இணைய எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு சென்னை விரைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் கில்னானி உள்ளிட்ட 4 மருத்துவர்கள் கொண்ட குழு அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர்களுடன் இணைந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க இருப்பதாக அவர் கூறினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் விரைவாக குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து ஆன்ஜியோ பரிசோதனை செய்யப்பட்டது. இதய இரத்த நாள அடைப்பை சரி செய்வதற்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அது முடிந்த பிறகு முதலமைச்சர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளார். இந்த நிலையில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே ஆலோசனையின்படி முதல்வருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. லண்டனில் இருந்து அவர் தரும் ஆலோசனையின்படி அப்பல்லோ மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அப்பல்லோ மருத்துவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அனைத்து சிகிச்சைகளையும் அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சி ரெட்டியின் மகளும் நிர்வாக இயக்குநருமான சங்கீதா ரெட்டி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்னைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் காலை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வர வேண்டும் என தலைமை கழகம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் நேற்றிரவில் இருந்தே மருத்துவமனைக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். நேற்று நைட்டு தலைமை கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, கிளம்பி உடனே நாங்கள் வந்துட்டோம். இப்போ அம்மாவை பார்க்க வந்து 10 மணிக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இல்லை அம்மா நல்லா இருக்காங்க, அம்மா சீக்கிரம் குணஞ்சு குணமடைஞ்சிருவாங்க, அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ எங்களை 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை அவ்வப்போது மருத்துவ அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கிறது. இதுவரை 12 அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேதி வாரியாக அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கை விவரத்தை இப்போது பார்க்கலாம். செப்டம்பர் 23 முதலமைச்சர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அவரது உடல்நிலை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. செப்டம்பர் 24 முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் வழக்கமான உணவை உட்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 25
ஆறாம் தேதி முதலமைச்சருக்கு காய்ச்சல் குறைந்துள்ளதாகவும் வழக்கமாக உட்கொள்ளும் உணவை உட்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் மருத்துவமனை தெரிவித்தது. சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்லப்பட இருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 29 தேதி முதலமைச்சருக்கு தேவையான அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அக்டோபர் 2 தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலை சென்னை வந்து அப்பல்லோ மருத்துவர்களிடம் முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் சிகிச்சைக்கு முழுமையாக ஒத்துழைப்பதாகவும் கூறப்பட்டது. அக்டோபர் 3 தேதி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனை தந்துள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ குழு அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியது. அக்டோபர் 4 தேதி முதலமைச்சரின் உடல்நிலை தேறி வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அக்டோபர் 6 தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் 3 பேர் நேரில் வந்து முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த குழு அக்டோபர் 7 தேதி வரை சென்னையில் தங்கி முதலமைச்சரின் உடல்நிலையை கண்காணிக்கும் என்றும் கூறப்பட்டது. ஏற்கனவே செப்டம்பர் 30 தேதி சென்னை வந்து முதல்வருக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே மீண்டும் சென்னை வந்து முதல்வரின் உடல்நிலையை சோதித்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அக்டோபர் 8 தேதி சுவாசத்திற்காக அளிக்கப்படும் சிகிச்சைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நுரையீரல் பாதிப்புக்கான சிகிச்சை தொடர்வதாகவும் கூறப்பட்டது. அக்டோபர் 10 தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை பிரிவு நிபுணர் கில்லானி மீண்டும் சென்னை வந்து 2 நாட்கள் முதலமைச்சரின் உடல்நிலையை கண்காணித்ததோடு அப்பல்லோ மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசித்ததாகவும் கூறப்பட்டது. அக்டோபர் 21 தேதி மூத்த இதய சிகிச்சை நிபுணர்கள், தொற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள், நீரிழிவு சிகிச்சை நிபுணர்கள் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து அவரது உடல்நலன் குறித்து கண்காணித்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அந்த அறிக்கையில் முதலமைச்சர் பேசியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. டிசம்பர் 4 தேதி அதாவது நேற்று மாலை முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதய சிகிச்சை நிபுணர்களும் சுவாசவியல் நிபுணர்களும் சிகிச்சை அளித்து வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைவதற்காக பாளையங்கோட்டையில் 3000 கல்லூரி மாணவிகள் இணைந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அதன் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், எந்த கல்லூரி மாணவர்கள் இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? பார்க்கலாம் கார்த்திகேயன், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய